லதா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிதான ஐந்தாவது வார்த்தையை குறித்து அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை இப்பொழுது தானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28 ஒரு நபர் வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறது என்றார். நிமித்தமாக சிறிதாக ஒரு ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த அமுழமையின நாளுக்காக சுவாமி இயேசையா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி இந்த நாட்களில் கூட ராஜா. அப்பா, நீ எவ்வளோ பாதப்பட்டு சுவாமி இயேசையா சிலுவையில் பேசினதான அந்த 7 வார்த்தைகளை குறித்தின்ற நாளில் கூட சுவாமி, இதோ கூட ராஜா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வார்த்தையாக அப்பா இந்த ஆலயத்தில் தகப்பனே முன்னணியிலே கூட சுவாமி பிள்ளைகள் எடுத்து பேசத்தக்கதாக இந்த நாளை ஒவ்வொருக்கும் பாக்கியமாக மாற்றி கொடுத்த தயவுக்காக நன்றி ராஜா. இதோ இதுக்கு முன்பதாக கூட ராஜா நீ சிலுவையில் பேசிதனான வார்த்தை 4 வார்த்தைகள் சுவாமி, இதை மொழிந்தனர்கள் பிள்ளைகள் சுவாமி. அப்பா, இது 5வது வார்த்தை, நீ சிலுவையில் பேசிதான வார்த்தை கூட சுவாமி. இதோ தாகமா இருக்கிறேன்ற வார்த்தை குறித்து பேச போகிறேன் சுவாமி. அப்பா, என்னுடைய சொந்த வார்த்தை இல்லை ராஜா, உம்முடைய வார்த்தை. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும், உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம் ராஜா. அந்த ஜப மூலம் அப்பா இந்த வாக்கின் மூலம் என்னை வழிநடத்துவீராக. மே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பொழுது 7 வார்த்தை சிலுவையில் தொங்கினபடி பேசினதான அந்த 7 வார்த்தையை குறித்து இன்றைய நாளில் கூட ஒரு வார்த்தையாக இதுவரைக்கும் 4 வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான 5வது வார்த்தையை பற்றி நம்ம இப்போ இது ஒரு விஷயமாக தியானிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து கூட தாகம் வந்ததா என்று நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். அவருக்கும் தாகம் வந்தது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வேதத்தில் தீர்க்க தரிசிகள்னால முன்பே எழுதி வைக்கப்பட்ட பிரகாரம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மளுக்காக அவதரிப்பார். மனுஷ அவதாரம் எடுத்து நம்மளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வருவார். இத்தனை பாடுகள் நம்மளுக்காக அனுபவிப்பார். அவர் பிறப்பை முன்குறித்து வைக்கப்பட்டது தீர்க்கதரிசிகளால். அவர் வளர்ப்பு முன்குறிக்க வைக்கப்பட்டுள்ளது. அவர் ராஜாவாக பவனில் வருவதை முன்குறிக்க வைக்கப்பட்டது. அவருடைய பாடுகளும் முன்குறிக்க வைக்கப்பட்டது தீர்க்கதரிசிகளின் மூலமாக. அதனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். தாகம் என்றால் நம்மளுக்கு நார்மலாக வர தாகம், கொஞ்ச தூரம் நடந்தால் தாகம் வரும், ஒரு விபத்து நடந்தால் உடனே தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்ற, அது சரீரரிதமான தாகம். ஏசையாவுக்கும் சரீரரிதமான தாகம் இருந்தது. அவரை எருசலேமுக்கு இழுத்து போகும்போது அவரை சித்திரவதப்படுத்தி அடித்து வாரினால் அவரை துன்பப்படுத்தி நம்மளுக்காக அவர் தலையர்ப்பணித்தார். முள்கிரீடம் சூட்டப்பட்டார். இரத்தம் சிந்தினவராக அவர் இரு கரங்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு பாதங்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு வாரினால் அவரை அடித்து இரத்தம் சிந்தினவராய் நாவ் வறண்டவராய் அவர் சிலுவையில் தொங்கின பொழுது சரீரரிதமாக இந்த உலகத்தில் அவர் ஜீவிக்கும் பொழுது 2 விதமாக ஜீவிக்கிறார். ஒன்று, மனுஷ குமாரனாகவும் சிலுவையில் தொங்கினார். தேவனுடைய குமாரனாகவும் சிலுவையிலே தொங்கினார். இதை நம்ம நல்லா ஞாபகம் வெளிச்சுக்கணும். நம்மளுக்காக தான் இந்த உலகத்தர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற என் பிதா நம்மளுக்காக அவர் மகிமையை விட்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். எதற்காக வந்தார்? நம்மளை ரட்சிக்கப்படுவதற்காகவே வந்தவர். என் தகப்பன் இந்த உலகத்தில் நம்மளோடு கூட வாழ்ந்த காலங்களில் எவ்வளோ பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்மளுக்காகவே பொறுத்து கொண்ட என் தேவன், அவருக்கும் ஒரு தாகம் உண்டாயிருந்தது. அப்பொழுது கூட சிலுவையில் அவருக்கு தாகம். அங்கே காடியில் 19:29 ஒருவர் வாசிக்கலாம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கற்களை காடியிலே சேர்த்து
சேர்ப்பன் பாண்டில் மாட்டி அவர்கள் அவர் வாயினிடத்திலே நிறுத்தி கொண்டார்கள். இப்போது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலை காடியிலே தேய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்திலே நீட்டினார்கள் என்று வேதகம வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்றி காடி நிறைந்த அந்த கசப்பான நீரை அவர் சிலுவில் அறந்தபோது தாகமாக அவர் நான் வறண்ட பொழுது அந்த கசப்பான நீரை நம்மளுக்காக கொடுத்தார். ஈசோப்பு தண்டு கடற்காலனில் ஈசோப்பு தண்டின் மூலமாக மாற்றி அந்த கசப்பு நிறைந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்தார்கள். அதையும் நமக்காக ருசி பாராமல் அந்த கசப்பான நீரையும் நம்மளுக்காக கொடுத்தது நிமித்தமாக நம்ம துன்பங்கள் கசப்பான வாழ்க்கையில் இருந்து என் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமில்லை, என் தேவனுக்கு சரீரிதமான தாகம் யாரிடத்துல தாகமா இருக்குது என்று கேட்டார். நமக்கு இருக்கிற தாகம் அவருக்கும் இருந்தது. நம்மளுக்கு பசித்ததை போல அவருக்கும் பசித்தது. வேதகமத்தில் 40 நாள் உபவாசம் இருந்து பசி உண்டாயிற்று என்று வேதகமத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு கண்ணீர் வந்தது போலும் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று இருக்கிறது. நம்மளுக்கு சரீரிதமான என்னென்ன துன்பங்கள் பாடுகள் இருந்ததோ அதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மள் மாமிசம் இரத்தமும் சேர்ந்தவர்களாக இருந்தது போல என் தேவனும் அவர் நம்மளோடு கூட மாமிசமும் இரத்தமும் உள்ள தேவனாக இருந்தபடினாலே நம்மளுக்குள்ள பாடுகள் துன்பங்கள் வியாதிகள் கண்ணீர்கள் பசிகள் அவருக்கும் இருந்தது. இது மனுஷ விதமான சுபாவம் அவருக்கு இருந்தது. மனுஷவிதமான ஒரு தாகம், இன்னொரு விதமான தாகம் இருந்தது. தேவகுமாரனாகவும் ஜீவித்தார், மனுஷகுமாரனாகவும் ஜீவித்தார். தேவனுடைய பிரதிநிதியாக தேவகுமாரன், மனுஷனுடைய பிரதிநிதியாக மனுஷகுமாரனாகவும் ஜீவித்தார். அவர் தாகம் உண்டாயிருக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து அப்படி அந்த தாகத்தை பற்றி வேதகமத்தில் ஒரு ஸ்திரீடம் கேட்கிறார். அது இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4:8 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது சமரியா நாடுகளில் ஒரு ஸ்திரீ தண்ணீரை மொண்டு கொண்டார். இயேசு அவர்களை நோக்கி தாகத்திற்குள் என்றார். இப்பொழுது நம்ம வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சமரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யாரிடம் இயேசு நோக்கி போனார்? சமரியா நாட்டில் ஒரு ஸ்திரீ அவளை நோக்கி போனார். அவள் எப்படியாப்பட்டவள்? சமரியா நாட்டிலே அவள் ஒரு பாவம் பண்ணினவள், விபச்சாரி. ஏன் தேவன் அப்படியாப்பட்ட ஒரு பரலோகத்தில் வீற்றிருக்கிற சிங்காணஸ்து மேல் வீட்டிருக்கிற என் பரமபிதா அவர் மகிமையை விட்டு இவ்வளோ தாழ்மையாக அவளை தேடி ஏன் போனார்ன்ட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சமரிய கிராமம் என்பது யூதர்களால் வெறுக்கப்பட்டது. அவர்களிடத்தில் பேச மாட்டார்கள், அவர்களிடத்தில் தண்ணி வாங்க மாட்டார்கள், அவர்களிடத்தில் போக மாட்டார்கள். அது ஒரு ஒதுக்கப்பட்ட கிராமம், சமரிய கிராமம். சமரிய நாட்டில் ஒரு ஸ்திரீயை அறிந்தார் என் தேவன். ஏசு அறிந்தார். ஜனங்களோ அந்த நாட்டை அந்த கிராமத்தை வெறுத்தார்கள். ஆனாலும் ஏசு இப்படியாப்பட்டவரை நேசிக்கிறவராக இருந்தபடினால் அவள் யாக்கோபின் கிணற்றில் அவர் தண்ணி எடுப்பு வருவதை அந்த நேரத்தை அறிந்து என் தேவன் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தபடினாலே அந்த ஸ்திரீயை நோக்கி தாகத்துக்கு தண்ணி தா என்று கேட்டார். அதற்கு அந்த ஸ்திரீ, நீர் யூதராய் இருக்கிறீர், என்னிடத்தில் தண்ணி கேட்பது எப்படி அப்படின்னு கேட்கிறார். அவளுக்கு தெரியல. யோவான் 4:10 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக, நீர் தேவனுடைய ஈசாவையும் தகப்பனுக்கு என்று உன்னிடத்தில் கேட்டு கொண்டார் என்றார் என்பதையும் அறிந்திருக்கிறாக. நீ அவரிடத்தில் கேட்டு போய் அவர் உமக்கு ஜீவ தண்ணீராயிருப்பார் கொடுக்கிறார் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்தமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு தந்திருப்பார், ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார்.
அவர் ஆத்மா குறித்து பேசுகிற தேவன். இவோ சகா நம்மளை போல மனிதர்களத்தில் உலக பிரகாரமான வார்த்தையை பற்றி பேசுகிறார். தேவன் அவளை நோக்கி அவளை ரட்சிக்கப்படுவதற்காக அங்கே போய் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இவருக்கு எப்படி நம்ம தண்ணீர் கொடுப்பது? நீங்கள் தான் அங்கே எருசலேமில் எங்களை ஆதரிக்க உண்மை ஆராதிக்க விட மாட்டீர்கள், எங்களை இந்த மலையிலையும் ஆராதிக்க விட மாட்டீர்கள் என்றாங்க. அப்பொழுது கூட இயேசு சொல்கிறார், தேவனை நீ எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்றார். அப்பொழுது அந்த சமாரியா இந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு, ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு ஆவலாக கேட்கிறார். அந்த தண்ணீரை எனக்கு கூடும், அந்த கிணற்றாண்ட வருவதற்கு துளவான இடம், அந்த இடத்துல வந்து தண்ணி பிடிக்கணும்னா கஷ்டம். அதுலேயும் அவ ஒரு பாவி, அவ வந்து ஒரு விபச்சாரி, ஜனக்கூட்டத்தில் வந்து தண்ணி பிடிப்பதற்கு அவளுக்குள்ள ஒரு வெக்கம், ஒரு அசிங்கம், அதனால் அவள் வரமாட்டா. 6 மணி நேரம் அளவு அப்படின்றா, அதாவது 12 மணி நேரம் அளவில் அவள் அந்த கிணற்றன்றில் வருவதை அறிந்த என் தேவன் அந்த இடத்துல வருவார் என்ற அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் வெயில் உஷ்ண நேரமாக இருக்கிறதுனால அந்த கிணற்றன்றில் யாரும் வரமாட்டாங்க. அந்த நேரமாக பார்த்த சமாரியாஸ்ரீ தண்ணி எடுக்க வந்தால் அவரிடத்துல தாகத்திற்கு தண்ணி தா என்று கேட்டார். அதற்கு சமாரியாஸ்ரீ, யூதராக இருக்கிறீர், என்னிடத்தில் தாகத்திற்கு தண்ணி கேட்கிறாய் என்று சொல்கிறார். அதற்கு இந்த ஜீவ தண்ணீர் இன்னார், இந்த தண்ணி கேட்பது இன்னார் என்றது கடவுள் தான் கேட்கிறார் என்று அவர் அறியாதிருக்கிறார். அவர் அறிந்திருந்தால் அவளுக்கு எந்த தண்ணி கொடுத்துருப்பார்? கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்றார். ஜீவ தண்ணீர் என்றால் யோவான் 4:13 ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்குவதற்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவன்களுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவன்களுக்குள்ளே நித்திய ஜீவமாய் ஊற்றாய் நீர் ஊற்றை போல இருக்கிறது. இயேசு அவளுக்கு பிரதித்தமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாக்கும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் ஜீவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். ஆமென், ஹலேலூயா. எப்படியாப்பட்ட நீர் நம்மளுக்கு தருகிறார்? நித்திய, அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றையே நம்மளுக்கு தருகிறார். நம்ம குடிக்கிற தாகம் தீராது, திரும்ப திரும்ப தாகம், ஆனால் அவர் குடிக்கிற தண்ணீர் குடித்தப்போ நம்மளுக்கு மீண்டும் தாகிக்காது. அப்படியாப்பட்ட ஜீவ தண்ணீரை நம்மளுக்கு தருகிறார். அப்பொழுது அந்த தண்ணி அவன் பெற்றுக்கொள்ள ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார் சமரியஸ்ரீ. ஐயோ, அப்போ நான் எனக்கு அந்த தண்ணியை கொடுத்துருங்க, திரும்பவும் இந்த இடத்துல நான் வராத படிக்கு, இந்த இவ்வளோ தொலைவில் வந்து நான் தூக்காத படிக்கு, எனக்கு மீண்டும் தண்ணி தாக்கம் எடுக்காத படிக்கு அந்த தண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் யார் என்று அவளுக்கு உணர்த்துவதற்கு, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அவள், புருஷன் எனக்கு இல்லை என்று சொல்கிறாள். அதற்கு அவருக்கு தெரியும், அவளுக்கு 5 புருஷர்கள், அவர் ஒரு விபச்சாரி, அவள் எல்லாராலையும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவள், அவர் பாவி, அவருக்கு தெரியும். ஏனாலும் அந்த பாவம் அவளுக்கு தெரியணும், ஏன் பாபி நோக்கி போகிறாரு? அப்படியா பேசுறீங்கள? சீசர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வர போயிருந்தார்கள். அப்பொழுது சீசர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். அப்போ இந்த ஸ்ரீடம் ஏன் நம்ம இயேசையா பேசுகிறார் சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தையோடு பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால், ஒரு சமமாக அவ சமரிய பெண்கள் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், ஒரு ஆணுக்கு நிகராக பேச தகுதி இல்லாத அந்த சமரிய ஸ்திரீ, நம்ம கடவுளிடத்துல ஏன் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சீசர்களுக்குள்ள பேசி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள். அவ இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு பாவம் நிறைந்தவளாக இருந்த பொழுது கூட என் தேவன் அவளை நேசித்தார், அவளை ரட்சிப்பதற்காக அவளிடம் சென்றார், தாகமாக இருக்கிறேன் என்று தாகத்திற்கு தண்ணித்தா என்று கேட்டார். அந்த சமாரிய ஸ்திரீ அந்த கிராமத்தில் போய் சொன்னபோது, அப்பா அவர் என்னை பற்றி எல்லாமே சொல்கிறார், அவர் தீர்க்கதரிசி தான் என்று சொல்கிறார். அதன் ஜனங்கள் அந்த சமரிய கிராமம் முழுவதும் கூட அவள் வார்த்தையும் கேட்டு கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சமரிய கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. அப்பொழுது என் தேவனுக்கு ஆத்ம தாகம், ரட்சிப்பின் தாகம் தீர்ந்தது. ஹலேலூயா. ஒரு பாவியின் மூலமாக அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டார். நம்ம கூட எப்படி பிரசங்கிக்கிறோம்? நம்ம லெவலில் இருக்கிறவங்களுக்காக, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்காக, நம்ம சர்ச்சில் இருக்கிற குடும்பங்களுக்காக தான் நம்ம சுவிசேஷம் பண்ணுறோம். வெளியில் போய் ஒரு மீட்டிங் வச்சு ஒரு சுவிசேஷம் பண்ணுறோம். ஏன் இந்த கடவுளை பற்றி தெரியாதவர்களுக்கு, அப்போ அந்த சமுதாயத்தில் புறங்கணிக்கப்பட்டவர்களுக்காகவும் பாவிகளுக்காகவும், அப்போ இந்த உலகத்தில் நசுங்கி போயிருக்கிற அப்படியாப்பட்டவர்களுக்காகவும் தரித்திரவர்களுக்காகவும் ஏன் நம்ம சுவிசேஷம் தேடி சொல்லலை? அந்த
சுவிசேஷம் நம்ம எல்லாரும் சொல்லணும். அப்படியாப்பட்ட வாஞ்சி, அப்படியாப்பட்ட தாகம், ஆத்மீய தாகம் கர்த்தருக்குள்ளே இருந்தபடினாலே அப்படியா அவர் எதுவும் பார்க்கல. அவர் நினைச்சிருந்தா அந்த ஸ்திரீ நோக்கி போகணும்னு அவசியமே இல்லை. ஏன் போனார் அந்த கடவுள், ஏன் போனார்? அதே போன்று நம்ம அவளுக்குள்ள ஒரு ஆத்மீய தாகம் இருந்தது போல என் இயேசுவுக்கு நம்மள் ஒருவருக்குள்ளவும் அந்த ஆத்மீய தாகம் இருக்க வேண்டும். அந்த ஆத்மீய தாகம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் ஒருவராவது நெஞ்சு தொட்டு சொல்லி பாருங்கள், அப்பா என் மூலமாக நான் சர்ச்சைக்கு போறதன் மூலமாக அப்பா என் குடும்பம் என் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என் நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், என் உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். யான் ஒருவராவது சொல்லுங்க, நம்ம பெற்ற ரட்சிப்பை அநேகரும் பெற வைக்கணும். நம்மளுக்காக என் தேவன் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். எதற்காக? இந்த உலக பாவ சாபங்கள் இருந்து நம்மளை மீட்சி எடுப்பதற்காக. இந்த மனுஷ கொள்ளும் இப்படி அழிந்து போகக்கூடாது, சாத்தான் பிடியில சிக்கி கொள்ளாத போகக்கூடாது என்று ஒரே நோக்கத்திற்காக அந்த சிலுவில தொங்கினதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். சரீர தாகரம் மாத்திரம் இல்லை, அது சரீர தாகம் ஒரு பொருட்டா அவர் எண்ணவில்லை, ஆத்மக்குரிய தாகம். ஆத்மக்குரிய தாகம் நம்ம எல்லாம் ஒருவரும் பாவத்துல நசுங்கி போகாத படிக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்பா வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் நம்ம கிறிஸ்தவர்களா வாழக்கூடாதுப்பா, ஒரு நாள் மாத்திரம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு அப்பா காணி கொடுத்தோம், தசமபாக கொடுத்தோம், அப்பா சண்டே ஒரு நாள் நம்ம ஆலயத்துக்கு போனோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்டோம், அது மாத்திரம் போதும். அது இல்லப்பா ஊழியம், அது இல்லப்பா சுவிசேஷம். அப்ப பாஸ்டருக்கு மட்டும்தான் ஊழியம் பண்ணுறது இல்லை, நம்மளும் சுவிசேஷம் பண்ணணும், நம்மளும் அநேக ஆத்மாக்களை ரட்சிக்க பண்ண. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம ஐயகார கடவுள் தொட்டார், அவர் ரட்சிக்கப்பட்டார், அவர் மூலியமாக ஐயகாரின் சுவிசேஷத்தின் மூலியமாக இத்தனை ஆத்மாக்கள் இங்க உட்கார்ந்துருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அதே போல நம்மளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், நம்மளும் நம்மளுக்கும் அந்த வாஞ்சை வரணும், அந்த ஆத்ம தாகம் நம்மளுக்குள்ளும் வரணும். ஏசையா சுவிசேஷத்தை எல்லாரும் சொல்லணும். அப்போ நம்ம ஆராதனை முடிச்சுட்டு மட்டும் போயிடக்கூடாது. சண்டே சர்வீஸில் அப்பா எனக்கு பாடல் பாட வராது, அப்பா எனக்கு மெசேஜ் கொடுக்க வராது, எனக்கு பயம், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடாது. ஆத்ம பாரம், அப்போ ஆத்மாக்களை சேர்க்கிறவர், அதுவும் ஒரு ஊழியம். அதை நீங்கள் செய்யலாம், பல இடங்களில் சென்று சுவிசேஷம் சொல்லலாம். கர்த்தர் நம்மளுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், பாடு அனுபவித்தார், அவமானங்களையும் நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் நம்மளுக்காக சகித்து கொண்டார். அது மாத்திரமில்லை, இந்த வேதாகமத்தில் கூட சகையு என்ற ஒருவன் அதிக வட்டிக்கு வாங்குறவன், அவன் யாருக்கும் பிடிக்காது. ஜனக்கூட்டத்தில் ஏசையோ பார்க்கறது கூட அவனால் முடியல, ஒரு மரத்தின் மேல் ஏறி கொஞ்சம் ஒளிந்து பார்க்கிறான். அந்த இடத்துல கூட என் கர்த்தர் சகையை கீழே இறங்கி வா, உன் நிலத்திற்கு இப்பொழுது ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவனை கூட நேசிக்கிறார். சகை எப்படியாப்பட்டவன்? அந்த தினமே அவன் மாறினான். அப்பா நான் யாராவது இடத்துல அநியாயமாக வட்டிக்கு வாங்கினார், இந்த தினமே நான் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று அப்போ அவன் நிலத்தில் ரட்சிப்பு உண்டானது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். ஒரு ஆத்மாக்களும் அப்பா சாத்தானுக்குள்ள போகக்கூடாது, மரிச்சு போக்குற ஆத்மாக்களுக்காக நம்ம ஒருவரும் கூட வாஞ்சியோடு கூட அப்பா ஊழியத்தில் இறங்கி செய்யணும், ஆட்களை சேர்க்கணும், என் தேவனிடத்தில் கொண்டு வரணும் சுவாமி. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆத்மீய தாகம் தீரும். அந்த ஆத்மீய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏசையா உயிரோடு இருந்த காலங்களில், நம்மளோடு மனுஷகுமாரனாக ஜீவித்த காலங்களில், தேவகுமாரனாகவும் ஜீவித்த காலங்களில் எவ்வளோ அற்புத காரியங்கள், ஆச்சரிய காரியங்கள் செய்தார்கள். அது எல்லாத்தையும் இந்த பாவப்பட்ட ஜனங்கள் மறந்து போனார்கள். அப்பா அப்பா அவர் சிலுவிலேயே அறைந்து என்ன பாடுபட்டு நம்மளுக்காக அப்பா ஜீவனையே கூட கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை கூட கூட சுவாமி நம்மளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு பாபிகளுக்காக என் தேவா அப்பா நம்மளும் கூட அப்படியாப்பட்ட அந்த ஆத்மீக தாகம் நம்மளுக்குள்ள வர வேணும். சரீர தாகம் அல்ல, ஆத்மீய தாகம், ஆவிக்குரிய தாகம் நம்ம ஒருவருக்குள்ளும் வர வேணும். சுவிசேஷம் சொல்ல வேண்டும், கர்த்தரை பற்றி தெரிவிக்கணும். அப்பா நம்ம ஜீவிக்கிற காலம் இல்லை, இது எல்லாம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை தேவா. அப்பா இது எல்லாம் நம்மளுக்கு அப்பா ஒரு காலம் நம்மளை விட்டு விலகி போகும். என் கடவுள் எம்ளோடு கூட இருக்கிறார், அவருக்காக ஊழியத்தை செய்வதற்கு அந்த நற்பணியை நம்ம எல்லோருக்கும் தந்திருக்கிறார். நம்மளும் சுவிசேஷம் சொல்லும், அநேக பேரை ரட்சிக்கப்படணும், தேவனிடத்தில் சேர்க்கணும். அந்தபடியாக என் தேவன் நம்மளை வழிநடத்துவாராக. இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கடவுள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இதன் நிமித்தமாக ஒரு பாடலை பாடி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பே கல்வாரி உம்மை பா
தம் உடையுதப்பா தாகம் தாகம் என்றீர் ஏனக்காயேங்கி நின்றீர் ஐயா தாகம் தாகம் நின்றீர் ஏனக்காயே துடிக்கும் தாய் உள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே அலை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. ஆமென்.